எத்தே மீடியால இருந்து வரவ யார்தி சொன்னது நான் அம்மா சொன்னேன் எங்க அண்ணி மூவே நியூஸ் வாசிப்பவல்ல அங்க தான் இருக்காம பத்துக்க அவன்ட்ட ஃபோன் பண்ணி இப்படி ஒரு விஷயம் சொன்னனா உடனே அத நியூஸ்ல போட்றலாமே அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வாராம் எத்தே யாத்து எங்க மூஞ்செல்லாம் நியூஸ்ல வருது எல்லார பாப்பாவ ஒரு மாதிரி இருக்கதே வேண்டாதே சொல்லி வேண்டான்னு சொல்லிருக்கலாம் பேசாம இரு சோபி நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க அது நியூஸ்ல வரண்டாமா வந்தாதானே எல்லாருக்கும் தெரியும் அதனால அவ வரட்டு என்ன கேக்கவளோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு யம்மா நான் வர மாட்டேம்மா நான் ஓடி ஒளிஞ்சிருவேன் எடிச்ச ஓபி நீ மட்டும் மாட்டிக்கிட்ட நீயே பதில் சொல்ல நீதான அடிச்ச நீதானே கல்லணை பிடிச்ச ஏடி யாம்டி இப்படி பண்ணதியம்மா யார் பாரு யாரோ வந்தாங்க திடல பிடிச்சதா கேள்விப்பட்டோம் அவங்க பேட்டி வாங்க தம்பி வாங்க என்ன நிக்கறவல்ல இது ரெண்டு வேير தான் இது ரெண்டு வேير தான் கல்லணை பிடிச்சி அடிச்சวะ அயில பேட்டி எடுங்க சீக்கிரமே நியூஸ்ல போடுங்க பயப்படாதீங்கம்மா நீங்க சாபி அங்க முன்னாடி போய் நின்னு சோபியவே கேக்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்லு எப்பே ஒரு மாதிரி இருக்கு உத்த யாத்தே போட்டி பேசாம எல்லாருக்கும் இப்படி வாய்ப்பு கிடைக்குது வாய்ப்பு கிடைக்காத பயன்படுத்திடணும் போ கேமராமேன் ஃப்ரண்ட்ல வந்து வீடியோ எடுங்க ஆ ஓகே மேம் ரெடியா ஆ ரெடி மேம் பேட்டி எடுங்க ஹலோ மேடம் நீங்க எப்படி இந்த திருடனை பாத்தீங்க எப்படி பிடிச்சீங்க அத பத்தி கொஞ்சம் விவரமா எங்களுக்கு சொல்லுங்க அது வந்து நான் என் வீட்டுக்குள்ள ரூம்ல இருந்தேன் அப்ப அந்த நேரத்துல எங்க ஜன்னல் வழியா பாக்கும்போது ஒரு திருடன் வந்து எங்க அத்தைக்கு பின்னாடி வந்து போனை திருட வந்தான் அந்தால நான் பார்த்து வெளிய வந்து அவன அடிச்சேன் நீங்க அந்த திருடனை பாக்கும்போது இவன் திருடன் தான் அப்படிங்கற உங்களுக்கு எப்படி வந்துச்சு மேடம் சார் பின்னாடி வந்து ஒளிஞ்சி மறைஞ்சி உட்கார்ந்திருந்து போன் திருடறதுக்காக வந்திருக்கான் அத பார்த்தாலே தெரியாதுங்களா சார் அத தான் பார்த்து நாங்க கண்டுபிடிச்சோம் நான் மட்டும் இல்ல எங்க அக்காவும் சேர்ந்து தான் நாங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து கண்டுபிடிச்சோம் ஐயோ என்ன வேற மாட்டி விடுகாலே ஓ அப்படிங்களா மேடம் அப்ப உங்க அக்காவையும் பேட்டி எடுக்கலாமா அவங்களையும் கொஞ்சம் கூப்பிடுங்க ஐ ஜாலி சோனி மாட்டிக்கிட்டா எடி சோனி இங்க வா போ சோனி உன்னையும் கூப்பிடுடா ஒரு போட்டி என்னுடைய அக்கா மேடம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை கண்டுபிடிச்சோம் ஓ அப்படிங்களா ரொம்ப சூப்பர் அம்மா நீங்க சொல்லுங்கம்மா நீங்க அது திருடன் தான் அப்படின்னு எப்படி அதை கண்டுபிடிச்சீங்க எங்க அத்தை பேசிட்டு இருந்தாங்க இந்த பெஞ்சுக்கு பின்னாடி ஒளிஞ்சு இருந்து பதுங்கி இருந்து யாராவது வாராங்களான்னு ஒரு மாதிரி பார்த்த பார்வையிலேயே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் சரிமா அதை கண்டுபிடிச்சிங்க அதுக்கப்புறம் அந்த திருடனை எப்படி பிடிச்சிங்க அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கம்மா எங்க வீட்டோட பின்புற வாசலோட நாங்க வெளியே வந்து ஒரு உருட்டுக்கட்டை எடுத்து அவன் தலையில அடிச்சோம் சார் அந்தால அவனை பிடிச்சிட்டோம் அப்படியே பிடிச்சிட்டோம் சார் இப்படி ஒரு திருடன உருட்டு கட்டையால அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எங்க இருந்துமா தைரியம் வந்துச்சு எல்லாம் எங்க அம்மா கிட்ட இருந்து தான் மேடம் அவங்க ரொம்ப தைரியமா வளர்த்திருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் எங்களுக்கு இவ்வளவு நேரம் பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி எங்க கேமராமேன் ஒரு ரெண்டு போட்டோ மட்டும் எடுப்பாங்க அதுக்கு மட்டும் போஸ் கொடுத்துருங்க நாங்க போயிடுறோம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார் கேமராமேன் இவங்கள ஒரு போட்டோ மட்டும் எடுங்க நம்ம நியூஸ்ல பிரண்ட் பேஜ்ல போடணும் ஆ ஓகே மேம் கொஞ்சம் சிரிச்சுட்டு நல்ல போஸ் கொடுங்கமா இது சோனி நீ பக்கத்துல வா ஆ அப்படியே நின்னுக்கோங்க ஏம்மா நீங்களும் கொஞ்சம் நல்லா சுருங்கம்மா ஓகேம்மா தேங்க் யூ எடுத்தாச்சு பயங்கரமான சம்பவம் அரங்கேறி இருக்குது அது என்னது அப்படின்னா இங்க ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு திருடனை பிடிச்சு போலீஸ் இதுவரை நிறைய கொள்ளைகள் அதுல ஈடுபட்ட ஒருத்தனை ரெண்டு சின்னன் சிறுமிகள் பிடிச்சிருக்காங்க அதுதான் இப்போ பரபரப்பான நியூஸாக பேசப்பட்டு வருகிறது வீட்டினுள் விளையாடி கொண்டிருந்த சிறுமிகள் ஜன்னல் வழியை எட்டி பார்த்து அங்கு ஒரு திருடன் அவங்களின் மொபைல் போனை திருட வருகிறதை பார்த்து அதை உருட்டுக்கட்டையால் அந்த திருடனை அடித்து அவனை பிடித்து அவனை போலீசிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய செய்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளருடன் நான் மீனா ஏமா முடியலையே இப்படி ஊசியை போட்டு கொண்டுட்டு அவளே என்ன ம் அதங்க யாரு இல்லையே மாறியதுக்கு நம்ம எப்படி சீனை போட்டுட்டு இருக்கோம் சரி ஒழுங்காயே பியாசுவோம் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை பட மாட்டார் சின்ன பண்ணு எங்க இருக்கா சின்ன பண்ணு எம்மா வந்துட்டாரா பொக்க ஒரு நேரம் அமைதியா இருக்க விடுவாரா என்ன ஏதாவது பாட்டு பாடலாம்னா இப்படி வந்துட்டாரே ஆ என்னங்க தான் இருக்கேன் ஹால்ல இருக்கேன் வாங்க சின்ன இன்னும் உனக்கு சரியா விளையாட்டி அதான் ஒரு நாள் ஆச்சுல சரியா இன்னும் இன்னும் கையெல்லாம் வலிக்கோ எங்க சரியாவது என்ன வலி வலிக்கு கையெல்லாம் எம்மா என்னால் கையையும் தூக்க முடியலை என்னையும் தூக்க முடியலை அப்பா உடம்பெல்லாம் விலக்கி காய்ச்சல் அடிக்குவங்க டீ சரி சரி இதில் படுத்து ரெஸ்ட் எடு அப்போ நான் வேலைக்கு போயிட்டு வரட்டா அப்படியா வேலைக்கே போகிறியே ஆ சரிங்க போயிட்டு வாங்க சின்ன பிள்ளை எந்த கையிலட்டி ஊசி போட்டாவ இந்த இடது கையில் தாங்க போட்டாவ் ஆ அம்மா அம்மா வலிக்கு வெலிக்கி வலிக்கி விட்டுங்க விட்டுருங்க ஏடி தொடையே இல்ல அதுக்குள்ள என்ன கற்று கற்றுக்காம்மா ஏட்டி உண்மையா தான் சொல்றியா போய் சொல்லுதியாட்டி நீ உன்ன நம்பவே முடியாது பத்துக்க நல்லா குழம்பு வைக்கணும் கூட்டு வைக்கணும்னு படுத்துக்கிட்டு வாழ அப்படியே சரி என்னவும் பண்ணு நான் எதுக்குங்க போய் சொல்லணும் நான் உண்மையை தான் சொல்லேன் கொஞ்சம் இந்த டிவியை போட்டுட்டு போயிருங்களா சும்மா படுத்து கிடக்கிறதுக்கு அதையாவது பாப்போம்லா அப்ப அத பார்த்தாலும் உனக்கு வலிக்காது ஒண்ணும் போடுங்களா சும்மா அதானே இருக்கேன் சரிட்டி போடுங்க போட்டுக்கிட்டு நான் வேலைக்கு போறேன் பிள்ளைங்களையும் பாத்துக்க உங்க அம்மா இருக்கா பாத்துக்கிடுவாங்க போயிட்டு வரேன் ஆ சரி வணக்கம் இரண்டு மணி செய்திகளுக்காக நான் உங்கள் கவிதா அண்மையில் நமக்கு கிடைத்திருக்கும் செய்தி மூக்காம்பட்டி என்ற கிராமத்தில் நான்காவது தெருவில் இரண்டு சிறுமிகள் சேர்ந்து ஒரு திருடனை பிடித்துள்ளனர் அதை பற்றி விரிவாக காணலாம் என்னது மூக்காம்பட்டி மூக்காம்பட்டி என்ற கிராமத்தில் நான்காவது தெருவில் வசித்து வருபவர் ராணி மற்றும் அவரது கணவர் அவரது மகள்கள் சோபி மற்றும் சோனி என்பவர்கள் அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு திருடனை பிடித்துள்ளனர்

ஒண்ணுக்கும் வரவாது அப்படியாக்க கொஞ்சம் போருங்க முழுசா நியூஸ் கேட்டுக்கிட்டு மாறி இது குறித்து மேலும் முக்கியமான விவரங்களுக்கு மீனாவை தொடர்பு கொள்ளலாம் சொல்லுங்க மீனா மீனா அங்கு நடக்கும் கள விவரங்களைப் பற்றி எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் கவிதா நாங்க தற்போது மூக்காம்பட்டி கிராமத்தில் நான்காவது தெருவில் நிக்கிறோம் கவிதா ஐயே ஏடி அங்க ஏடி கள்ள போனா ஐயே புள்ளைய எல்லாம் வீட்ல தனியா லாட்டி இருக்குது ஏக்க முதல்ல செய்தி முழுசா கேளுங்க இங்க வசிக்கும் ராணி என்பவரின் மகள்கள் இருவர் திருடனை கையும் களவுமாக பிடித்துள்ளனர் இது சின்ன பண் நான் வீGLE கதவளட்டி பூட்டி போட்டு வந்தேன். டேய் என்ன நியாக பிடிச்சல? வீட்டுக்குள்ள ஒருவாளை கள்ளம் பேர்பானோம். ஏக கொஞ்சம் அமைதியா இருங்க கே கேப்போம். இது பத்தி அவர்களைடம் எடுத்த பேட்டியை காணலாம். சொல்லுங்கமா, நீங்க ரெண்டு பேரும் எப்படி அந்த திருடனை பார்த்தீங்க? அதை தெளிவா சொல்லுங்க. என்னோட பேர் சோபி, எங்க அக்கா பேர் சோனி. நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருந்தோம். அப்ப ஜன்னல் வழியா பார்த்த போது வெளியில அந்த இந்த பெஞ்ச் இருக்குல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பார்த்தோம் அதுல வந்து எங்க அத்தை உமாக்கையும் எங்க வசந்தியத்தையும் உட்கார்ந்து இருந்தாங்க அதுல வசந்தியத்தைக்கு போன அந்த கல்ல வந்து எடுக்க வந்ததை பார்த்தோம் ஓ சரிங்கம்மா மேலே சொல்லுங்க நீங்க எப்படி அந்த பூட்டியை வீட்டில இருந்து வெளியே வந்தீங்க அதை சொல்லுங்கம்மா எங்க அம்மா எங்களை வீட்டில வச்சுட்டு வெளிப்பக்கமா பூட்டிக்கிட்டு போயிட்டாங்க எங்களால என்ன பண்றது அப்படின்னு அந்த தெரியல ஆனால் எங்கள் கையில் இன்னொரு சாவி இருந்ததுனால நாங்கள் பின்புறமாக வந்து அந்த வாசலை திறந்து அப்படியே நாங்கள் வெளியே வந்து ஒரு உருட்டுக்கட்டை எடுத்து அந்த திருடன் மேலே தலையில் ஃபஸ்ட்டு போட்டோம் அந்த திருடன் அந்த இடத்துலையே அப்படியே குடிஞ்சனால டக்குன்னு அவனை பிடிக்க ஈஸியாக இருந்து சரிம்மா உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு தைரியம் வந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் எங்க அம்மா தான் காரணம் எங்க அம்மா ரொம்ப தைரியசாலி எங்க அம்மா எல்லா விஷயத்திலையும் தைரியமா முடிவெடுப்பாங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க அந்த குணம் தான் எனக்கும் எங்க அக்காக்கும் இருக்கு அப்படி எங்க அம்மா கிட்ட இருந்து தான் வந்துச்சு எக்கா நைசா அந்த சைடு திரும்பினேன்னு சிரிக்காதீங்க எங்களுக்கும் தெரிவு

அந்த திருடனை பிடிச்சிங்க கிட்ட இருந்து வேறு என்னெல்லாம் கைப்பற்றினீங்கம்மா அந்த திருடனை அவங்க ஃபோன் மட்டும் இல்லாமல் மேலும் நிறைய ஃபோன்களை திருடி வச்சிருக்கான் அதில் எங்கள் ஃபோனும் அடங்கும் நாங்கள் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு செல்ஃபோனை தொலைச்சோம் அந்த ஃபோனை காணலை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் ஆனால் அவங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த நிலையில் இந்த திருடனை நாங்களை பிடிச்சி அங்கே பார்க்கும்போது அவனோட பேண்ட் பாக்கெட்டில் எங்களோட ஃபோன் இருந்ததை நாங்கள் எடுத்து கைப்பற்றியிருக்கோம்